அனைவருக்கும் வணக்கம். விண்வெளி அறிவியல் ஆய்வுகளை தொடர்ச்சியாக கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. மீண்டும் ஒரு அருவியான ஒரு அறிவியல் ஆய்வோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன நாம் பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் அதிதுல்லியமான ஒரு ஒளியியல் அணுக்கடிகாரத்தை வடிவமைக்க போகிறாங்க. இதுதான் இந்தியாவில் வடிவமைக்க போகிற முதல் ஒளியியல் அணுக்கடிகாரம். ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி என்ன துல்லியமாக இருக்கக்கூடிய அணுக்கடிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, புனேயில் இருக்கக்கூடிய இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆய்வு நிறுவனம், யூஜிசியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வு நிறுவனம். இந்த ஆய்வு நிறுவனம் தான் இந்த அதித்துல்லியமான அணுக்கடிகாரத்தை வடிவமைக்க போகிறாங்க. குவாண்டம் தொழில்நுட்ப முறையில் வந்து தயாரிக்கப்படுற இந்த கடிகாரம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த வயசு இருக்கு இல்லையா, அதாவது 13.6 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த வயது அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஆண்டுகளில், 13.6 பில்லியன் ஆண்டுகளில், வெறும் ஒரே ஒரு வினாடியை மட்டும்தான் இந்த கடிகாரம் தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அவ்வளோ துல்லியமான கடிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிகாரத்தை சுட்டுறாங்க. இந்த கடிகாரம் அப்படின்றது ஐயுகா அப்படின்ற இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் புனேயில் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனத்தோட ப்ரிசிஷன் அண்ட் குவாண்டம் மெஷர்மெண்ட் லெபரட்டரி, PQM லேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லேபில் தான் நிறுவுறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. 2020 இந்திய அரசோட பட்ஜெட்லேயே வந்து நேஷ்னல் மிஷன் ஆன் குவாண்டம் டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே குவாண்டம் தொழில்நுட்பம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆய்வுகளை நடத்துறதுக்கும் அது சம்மந்தமான தொழில்நுட்பங்களை உருவாக்குறதுக்குமான ஒரு ஆய்வுக்கு பயன்பட வேண்டி இந்த ஒரு தொகையை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த தொகை அப்படின்ற 8,000 கோடின்றதுக்கு கீழே ஒரு 10 கோடி ரூபாய் செலவில் தான் வந்து இந்த கடிகாரம் அப்படின்றது வந்து வடிவமைக்க போகிறாங்க. இதுவரை உலக நாடுகளில் பார்த்தோன்னா அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் தான் வந்து இந்த மாதிரியான அதித்துல்லியமான கடிகாரத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஓடுறாங்க. ஓடுற இடத்துல வந்து ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஓடி அந்த எல்லையை கடக்கக்கூடிய தொலைவு இருக்கும் இல்லைங்களா, அந்த நேரம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தோட துல்லியத்தை வந்து அளக்கிறதுக்கு நம்ம ஒரு கடிகாரம் வச்சுருப்போம். ஸோ அந்த துல்லியத்தில் எவ்வளோ துல்லியமாக கொண்டு போய் நம்ம அளக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம வெற்றியை வந்து தீர்மானிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் நம்ம அணு மாதிரியான விஷயங்களில், ஒரு நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் மாதிரியான விஷயங்களில், ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவை அளக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் இந்த கடிகாரம் அப்படின்றது வந்து ஒரு துல்லியமான ஒரு விஷயமாக பயன்படும். இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு துகள் ரெண்டாக பிரியுதுன்னு வச்சுக்கலாம். அந்த பிரிகிற வேகம், அந்த பிரிகிற நேரம் அப்படின்றது வந்து எவ்வளோ துல்லியமாக நம்ம கணிக்க முடியுமோ அவ்வளோ துல்லியமாக வந்து நம்ம ஆய்வையும் செழுமையாக செய்ய முடியும். இந்த மாதிரியான பல ஆய்வுகளுக்கு வந்து நம்ம இந்த கடிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோன்னா லிகோ, லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷன் அப்சர்வேட்டரின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேலே ஐ அப்படின்ற பட்டனில் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம், நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். கிராவிடேஷன் அப்சர்வேட்டரி சம்மந்தமான வீடியோஸ் அது. ஸோ அதை பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ லிகோ திட்டம், 30 மீட்டர் டெலஸ்கோப் அப்படின்ற ஆய்வு, கிராவிட்டி சம்மந்தமான ஆய்வுகளில், டார்க் மேட்டர் சம்மந்தமான ஆய்வுகள்லாம் வந்து இந்த கடிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆய்வுகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் சில லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், தேடி பாருங்கள். நிச்சயமாக இந்த கடிகாரம் அப்படின்றது இந்தியாவோட குவாண்டம் தொழில்நுட்பத்தோட ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் இந்த மாதிரியான அறிவியல் ஆய்வுகளில் ஈடுபடணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். உங்களுக்கு இது மாதிரியான ஆய்வுகளில் ஆர்வம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நன்றி.